வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மத்தோட பொது பெயர் அதுக்கான ஈஸி ஷார்ட்கட்டில் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம் அந்த ஷார்ட்கட்டு வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப புரியும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும் ஸோ எக்ஸாம் அப்போ இதை ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுனால தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீல விற்றியால் நீல விற்றியால் எப்படி சொல்லுவான்னு பார்த்தாங்கன்னா மயில் துத்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதோட ஐபிஎஸ்சி பெயர் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் டூ சல்ஃபைட் பெண்டா ஹைட்ரேடு பெண்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு வரும் நீல விற்றியால் இது எப்படி ஈசா சர்க்கிள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா நீளமான காப்பர் நீளமான காப்பர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மயில் துத்தம் அப்படின்ற கூட கேட்பாங்க மயிலை காப்பாற்றணும் ஏன்னா தான் நம்மளோட தேசிய பிறவை மயிலை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இதை ஈசா சர்க்கிளை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா எப்சம் உப்பு எப்சம் உப்பு எப்சம் உப்போட ஐபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டா ஹெப்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு இது எப்படி சாட்களில் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா எப்போ எப்போ போச்சு எப்போ மக்கி போச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் எப்போனா எப்சம் போச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிப்சம் சிப்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட்டு டைனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு அதே ஹெமி ஹெமிஹைட்ரேட்ன்னு இருக்கும் ஹெமிஹைட்ரேட்னா ஆஃப் இதில் ஆஃப் போட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாரி சாந்து சிப்ஸம் அப்படின்னா டைஹைட்ரேட் வரும் ரெண்டு வரும் சிப்ஸம் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட்டு அதே இந்த இடத்துல வந்து ஹெமிஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாரி சாந்து சிப்ஸம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் நம்ம வீட்டிலலாம் சிப்ஸம் போடுவாங்க அது காலில் படாமல் பார்த்துக்கணும் ஜிப்சம் காலில் படாமல் பார்த்தினோம் அதான் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் வரும் அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை விற்றியால் பச்சை விற்றால் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சல்பேட் ஹெப்டா ஹெப்டான்னு வந்து பார்த்திங்கன்னா ஏழு பச்சை விற்றியால் இரும்பு ச இரும்பு சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட்டு இப்போ வந்து இரும்பு சத்து கிடைக்கணும் அப்படின்னா பச்சையான காய்கறி கீரை இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து ஷார்ட்கட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இரும்பு சத்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பச்சையான காய்கறி இதெல்லாம் வந்து சாப்பிட்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை விற்றியால் வெள்ளை விற்றியால் வெள்ளை விற்றியால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் ஹெப்டானா வந்து பார்த்திங்கன்னா ஏழு இப்போ வெள்ளையாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கு சிங்குன்னு ஆடுவாங்க வெள்ளையாக இருக்கவங்க சிங்கு சிங்குன்னு ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி இதை ஈஸியாக சாட்கட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அதே சேர்மத்தோட பொது பெயர் வந்து இது எய்த்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க தாமிர சல்பேட் தாமிரன்னா காப்பை ரெண்டுமே ஒன்று தான் தாமிர சல்ஃபேட் மயில் துத்தம் முன்னாடி சாட்கட் சொல்லியிருந்தோம் மயிலை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இரும்பு சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை துத்தம் இரும்பு சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை துத்தம் பொட்டாசியம் நைட்ரைட்டு பொட்டாசியம் நைட்ரைட்னாவே சால்ட் பீட்டர்னு நிறைய பேத்துக்கு தெரியும் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு பீட்டர் கந்தக அமிலம் வந்து பார்த்திங்கன்னா விற்றியால் எண்ணெய் கந்தக அமிலம் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா விற்றியால் எண்ணெய் காசியம் சல்ஃபைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிப்சம் அதே கால்சியம் சல்ஃபைட் ஹெமிஹைட்ரேட்டின்னு பார்த்திங்கன்னா பாரிஸ் சாந்து கால்சியம் சல்ஃபைட் ஹெமிஹைட்ரேட் வந்து பாரிஸ் சாந்து பொட்டாசியம் குளோரைடு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் குளோரைடு வந்து பார்த்திங்கன்னா மூரேட் ஆஃப் பொட்டாஸ் பொட்டாசியம் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா மூரியேட் ஆஃப் பொட்டாஸ் இதுலேருந்து இருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும் ஸோ எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்கட் வைக்க முடியல சிலதை வந்து டேரெக்டாக தான் படிச்சிக்கிற மாதிரி இருக்குது தான் இது அதனால தான் இதுக்கு வந்து ஷார்ட்கட் வைக்க முடியல பொட்டாசியம் குளோரைடு வந்து பார்த்திங்கனா மூரியேட் ஆஃப் பொட்டாஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுருப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்யூ